அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தெளிவான சங்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெருஞானிகள் தான் தரையை வணங்குவோம், முது பெருஞானிகள் தான் கரம் கூப்புவோம், செத்தபடியை வணங்க மாட்டோம், சிறு தெய்வ வழிபாட்டில் நாம் ஈடுபட மாட்டோம். காரணம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே இந்த சங்கம் சுட்டி காட்டு கொடுக்கிற கருத்து, சுட்டி காட்டக்கூடிய கருத்துகள், சுட்டி காட்டக்கூடிய மகான்கள் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை. தெளிவான பாதை என்பது எடுத்துக்காட்டு இங்கே நடக்கிற அறப்பணிகள். இந்த சங்கம் தெளிவான சங்கம் என்பதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே உள்ள அன்பர்கள் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கிறார். இந்த சங்கம் தெளிவான சங்கம், தெளிந்த சங்கம், அருள் உள்ள சங்கம் என்பதற்கு காரணம் அறப்பணிய செம்மையாக நடக்கின்றது. தடை இல்லாமல், தடையே இல்லாது நடக்கின்றது. மேலும் மேலும் நடக்கும், மேலும் மேலும் நடக்கும், மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? இதயத்தை தூய்மை இருக்குது. சிறுவர்கள் தினமும் பூஜை செய்கிறோம், நாங்கள் அறப்பணி செய்கிறோம். அறப்பணி செய்வதனால்தான் இந்த ஆற்றல். தினம் பூஜை செய்கிறோம், யாரையை வணங்குகிறோம்? ராமலிங்க சாமியிலே திருமலை தேவா அகத்தீசா மாணிக்கவாசன் என்று அழைக்கிறோம். அதை என்ன வேணும் என்று கேட்பார். தெளிந்த அறிவு வேண்டும், நல்ல மனம் வேண்டாம். தெளிந்த அறிவும் நல்ல மனம் வேண்டும் நான் கேட்கிறோம். இல்லாதான் என்ன கேட்டான்? வறுமை இல்லாத வாழ்வு வேண்டும், நோய் இல்லாத வாழ்வு வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகின்ற வயசு வந்து விட்டது. பிள்ளைகளுக்கு தடை இல்லாமல் திருமணக்க வேண்டும். என் மகனுக்கு நல்ல பெண்ணாக அமைய வேண்டும், அல்லது மகளுக்கு நல்ல கணவனாக அமைய வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும். நீ எனக்கு அருள்சின்னு கேட்கிறேன் ராமலிங்க சாமியில். ஆகவே நாங்கள் கேட்கிறோம், அடியேன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தின் தடையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், அடியேன் மரணம் இல்லா பெருவாள் பெற வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியேன் யானை கருவம் கொள்ளாது இருக்க வேண்டும், அடியன் பண்புலவனாக வளர வேண்டும், இனிமை ஊரில் நடந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் இந்த ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.